சினிமாவை நேசிக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். சினிமான்ற ஒரு விஷயம் ஆரம்பித்த காலத்திலிருந்தே ஒரு நடிகரோ இல்லை நடிகைக்கோ எந்த காலகட்டமாக இருந்தாலும் அவங்கள ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பிட்டு தான் பேசுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி, கமல், அஜித், விஜய், சிம்பு, தனுஷ் இந்த மாதிரி பட்டியலில் இப்போது விஜய் சேதுபதி, சிவகார்த்திகேயன் இணைஞ்சிருக்காங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தனிப்பட்ட நடிகரோ நடிகைக்கோ எவ்வளோ சொத்து மதிப்பு இருக்குங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறதுல ஒரு சின்ன ஆர்வமாவது காட்டுவோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சிவகார்த்திகேயனோட சொத்து மதிப்பு எவ்வளோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிவகார்த்திகேயன் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தவர் தான். ஒவ்வொரு இளைஞனுக்கும் தன்னோட ஸ்கூல் காலேஜ் லைஃப்பை முடிச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோங்கிற அச்சம் எல்லாருக்குமே இருக்கும். அதே பிரச்சனை சிவகார்த்திகேயனுக்கும் இருந்தது. நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு முடிவை எடுக்கும்போது ரொம்பவே கவனமாக தான் இருப்போம். அது சிலருக்கு வெற்றியை கொடுக்கும், சிலருக்கு அந்த அமைப்பு இருக்காது. ஸோ சிவகார்த்திகேயனுக்கு அது ஒரு திருப்பு முனையாக இருந்தது. தனக்குள்ள இருக்க திறமையை வெளிக்கொண்டு வரணுங்கிறதுக்காக கிடைச்ச வாய்ப்பெல்லாம் அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. தனக்குள்ள இருந்த மிமிக்ரி டேலண்ட், ஸ்டாண்ட் அப் காமெடி அப்படிங்கிற நிறைய விஷயங்களை மக்கள் பார்வைக்காக கொண்டு வந்தாரு. ரொம்பவே சாதாரணமா போய்கிட்டு இருந்த இவரோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா முன்னேறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சது. ஒரு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில தொகுப்பாளராக வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு வந்தது. ஸோ அதை பல ஆண்டு காலமா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா மக்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்த்தாரு. சின்ன திரை மட்டும் இல்லாம வெள்ளித்திரையிலையும் ஜொலிக்க ஆரம்பிச்சாரு. மெரினாங்கிற படத்தின் மூலியமா இவர் ஹீரோவா என்ட்ரி ஆனாரு. அதுக்கப்புறம் மனம் கொத்தி பறவை, ரஜினி முருகன், வருத்தப்படாத வாலிபர் சங்கம், கேடி பில்லா கில்லாடி ரங்கா போன்ற படங்களில் நடிச்சாரு. இவரோட சினிமா வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையாக அமைஞ்ச படம் தான் வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இந்த படம் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு திருப்பு முனையாக அமைஞ்ச படம், எல்லாரையுமே திரும்பி பார்க்க வச்ச படம். அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனோட மார்க்கெட் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. லட்சங்களில் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் அப்புறம் கோடிக்கு முன்னேறினாரு. சிவகார்த்திகேயனுக்கு ஒரு ஃபேன் பேஸ் அண்ட் ஒரு மார்க்கெட் உருவாச்சு. சிவகார்த்திகேயன் ஒரு கமர்ஷியல் ஹீரோவா அறிமுகம் செஞ்ச படம் தான் ரெமோ. ரொம்ப பெரிய பட்ஜெட்ல ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட திரைக்கு வந்த படம் தான் ரெமோ. சிவகார்த்திகேயன் வேற ஒரு டைமென்ஷன்ல மக்கள் கிட்ட காமிச்ச படம் தான் ரெமோ. இந்த படத்துக்கு அப்புறம் தான் சிவகார்த்திகேயன் வளர்ச்சி ரொம்பவே அதிகமாயிடுச்சு. சிவகார்த்திகேயனோட வளர்ச்சியை பார்த்து ரொம்பவே பொறாமப்படுற மக்களும் இருக்காங்க. அதையெல்லாம் தாண்டி தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சாரு சிவகார்த்திகேயன். ஒரு படத்துக்கு 5 கோடி, 8 கோடி, 12 கோடினு ஆரம்பிச்சு இப்போ நிறைய தயாரிப்பாளர்கள் சிவகார்த்திகேயனோட படத்துக்காக 22 கோடி வரைக்கும் அவருக்கு சம்பளத்தை நிர்ணயிக்கிறாங்க. சிவகார்த்திகேயன் நடிப்பு மட்டும் இல்லாம பாட்டு எழுதுறது, பாட்டு பாடுறது, இப்போ தயாரிப்பாளருங்கிற அந்தஸ்தை எட்டியிருக்காரு. கடந்த 10 ஆண்டுகள்ல 20 படங்கள் நடிச்சு பல முன்னணி ஹீரோக்களுக்கு ரொம்ப போட்டியா இருக்காரு. பன்முகம் கொண்ட நடிகர் சிவகார்த்திகேயனோட இந்த 10 ஆண்டு காலங்களில் அவர் சம்பாதிச்ச சொத்து எவ்வளோனா, தமிழ் சினிமா வட்டாரத்தில் பேசிக்கிறது இவரோட சொத்து மதிப்பு சுமார் 150-180 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கும்னு பேசப்படுது. இவரோட இந்த அசுர வளர்ச்சியை பார்த்து கோலிவுட் வட்டாரமே வாயை பொழந்து நிற்கிறாங்க. மேலும் இது போன்ற சினிமா சம்பந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.